ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் டுவெல்த்தில் சாப்டர் 3 மேட்ரிசஸ் பார்க்க போகிறோம். அதோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேட்ரிசஸ் சாப்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல் வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்ற, மேட்ரிசஸ்னா ப்ளூரல் சரிங்களா, மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்றத முதல்ல கற்றுக்கணும். இதோட டெஃபினிஷன், மேட்ரிக்ஸ்னா என்னென்னா, ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டேட்டா. ஒரு டேட்டாவுடைய ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் எதில் இருக்கும்னா, இன் ரோஸ் அண்டு காலம்ஸ். ரோஸ்னா என்ன, காலம்னா என்னன்னு தெரியும்ல, ரோஸ் அண்ட் காலம்ஸ் இஸ் கால்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் என்ன சொல்லுவாங்க, மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்ணா. அதாவது ரோனா இந்த டைரக்ஷனில் இருக்கிறது ரோ சரிங்களா, காலம் இது வந்து ரோன்னு சொல்லுவாங்க சரிங்களா, இதே இது இந்த டைரக்ஷனில் இருந்தால் அது காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுத்துருக்காது, இது வந்து ரெக்டாங்குலரில் கொடுத்துருப்பாங்கம்மா சரிங்களா. கொடுத்துருக்க வேல்யூஸா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு 2, 3, 4, 5, 6, 7 சரிங்களா. இப்போ இங்கே கவனிங்க, இது எப்படி எழுதணும்னு பாருங்கள். இந்த உள்ள இருக்க நம்பருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2, 3, 4, 5, 6, 7லாம் என்னது, எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ ரோ எத்தனை ரோமாக இருக்குது, 1, 2 ரோ இன்ட்டு. எத்தனை காலம் இருக்குது, 1, 2, 3 மூணு காலம் இருக்குது. இது ரோ, இது காலம் சரிங்களா, 2 ரோ 3 காலம். அப்போ ரோ ரோ இன்ட்டு காலம்னு நம்ம எழுதணும். அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ், 2x3 மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க, 2x3 மேட்ரிக்ஸ். இது எப்படி இருக்கும்னா, ஆர்டர், இதுக்கு பேர் என்னன்னா, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லலாம், மேட்ரிசஸ் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆர்டர் ஆஃப் மேட்ரிசஸ், அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, இஃப் மேட்ரிக்ஸ் ஹேவிங் இப்போ எம் நம்பர் ஆஃப் ரோஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 இருக்கீங்க, நம்ம வந்து எம் நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா, அண்டு என் நம்பர் ஆஃப் காலம்ஸ், அண்ட் என் நம்பர் ஆஃப் காலம்ஸ், தென் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி திரும்ப எழுதுவீங்க, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னா, மொதல் ரோ எவ்வளவு, எம், காலம் எவ்வளவு, என், அதாவது எம் கிராஸ் என் அப்படின்னு எழுதணும். இது வரைக்கும் ஓகேங்களாமா, எம் கிராஸ் என்னு எழுதணும் புரியுதுங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், 2x2 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ், 3x4 மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ஆர்டர் ஆஃப் மேட்ரிசஸ்ன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுங்களா. இப்போ இதுலேயே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க, மொத்த எலிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு ஃபைன் பண்ணோம்னா, ரோஸ் இன்ட்டு காலமாக பண்ணால் போதும். ரோஸையும் காலமையும் நம்ம என்ன பண்ண போடுவோம், மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமா, இங்கே என்னம்மா இருக்குது, 2x3 = 6ங்களா, மொத்தம் 6 எலிமெண்ட் இருக்கா பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 6 எலிமெண்ட் இருக்கா, சரி. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நேமிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், நேமிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நான் இதே எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு 2, 3, 4, 5, 6, 7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நேம் பண்ணுறதுக்கு எப்படி நேம் பண்ணுறோம்னா, இதை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், எல்லாமே A11 இது சரிங்களா. இது அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலம், இது A12 ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம், இது A13 ஃபஸ்ட் ரோவில் தேர்டு காலம், அப்போ இது செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் காலம், இது செகண்ட் ரோவில் செகண்ட் காலம், இது செகண்ட் ரோவில் தேர்டு காலம், புரிஞ்சுங்களா. இதெல்லாம் ஓகேவா, புரிஞ்சுங்களா. இதை எப்படி ஜென்ரலாக சொல்லுவாங்கன்னா, AIJ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஐக்கு பதிலாக வேல்யூஸ் மட்டும் மாறிக்கிட்டு வந்துருக்கும், i = 1, i = 2, i = 3 அப்படின்னு மாறிக்கிட்டே வர்றது உங்களுக்கு நேமிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்ணா, புரிஞ்சுங்களா. இது வரைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்மா.
சரிங்களா. டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து காலம் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு என்ன மேட்ரிக்ஸு? காலம் மேட்ரிக்ஸ். சரிங்களா. என்ன டெஃபனிஷன்னா, எ மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் காலம். என்ன இருக்கணும்? ஒரே ஒரு காலம் மட்டும் இருந்தால் அது காலம் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு 1, 2, 3. இது எத்தனை காலம் இருக்குது? ஒரு காலம், மூணு ரோ. அப்போ 1 × முதல் ரோ எழுதணும். சரிங்களா. 1, 2, 3 × 1. அப்போ 3 × 1 காலம், ரைட்டுங்களா. இதே மாதிரி ரோ மேட்ரிக்ஸில் சொல்லுங்கள். ரோ மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவீங்க? எ மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் ரோ. ஒரே ஒரு ரோ இருந்துச்சுன்னா அது ரோ மேட்ரிக்ஸ் சொல்லுவான். அதாவது ஏ ஈக்குவல் டு இப்படி சைடு 1, 2, 3. இப்போ இதை ரோ எவ்வளவு? 1. காலம் எத்தனை? 1, 2, 3. மூணு காலம் இருக்கு. அப்போ 1 × 3 மேட்ரிக்ஸ். இதை 1 × 2 எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். என்ன மேட்ரிக்ஸ்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெண்டுமே என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் இது ரெண்டுமே என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருந்தால் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், 2, 3, 4, 5. இது எத்தனை மார்க்கு? 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அப்போ 2 × 2. அதே இடத்துல 1, 2, 3, 4, 0, 1, 5, 0, 2. இப்போ இங்கே பாருங்கள், 3 ரோ 3 காலம். அப்போ 3 × 3. இந்த மாதிரி வந்துச்சுங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்டுங்களாமா. நெக்ஸ்ட் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். என்ன சொல்லுவோம்? டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, சரிங்களா, நான் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் ஜீரோவாக இருக்கும். நான் டயகனல்னா மூலம் என்னம்மா? இப்போ ஒரு மேட்ரிக்ஸில் 3 × 3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ இங்கே 1, 2, 3 இது வருது பார்த்தீங்களா, இதுதான் டயகனல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு மட்டும்தான் வேல்யூ வந்திருக்கும், மற்ற எலிமெண்ட் பூரா என்ன ஆயிரும்? ஜீரோன்னு ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? டயகனல் மேட்ரிக்ஸ். அதாவது நான் டயகனல் எலிமெண்ட்ஸ், இதெல்லாம் டயகனல் எலிமெண்ட் கிடையாது, இது பூரா என்ன பண்ணுவோம்? ஜீரோவாக இருந்து டயகனலுக்கு மட்டும் வேல்யூ வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன கண்ணா சொல்லுவோம்? டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்மா. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, ஐன் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதில் உள்ள டயகனல் எலிமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும்னா, ஒன்னாக இருக்கும். டயகனலில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும்? ஒன்னாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதே இடத்துல ஸ்கேலார் மேட்ரிக்ஸையும் சொல்லிடுறேன். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இந்த ஒன்றை தவிர மித்த ஏதாவது ஒரு நம்பர்ஸு, இப்போ 2, 2, 2 அப்படின்னு வந்துருக்கோம் வச்சுக்கோங்க, மூணுமே வேறு வேறு ஒன்று இல்லாமல் வேறு எந்த நம்பரும் ஈக்குவலாக வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், ரைட்டுங்களா. இது புரிஞ்சுங்களா? அடுத்துமா ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம எடுத்துருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே என்னவாக இருக்கணும்? ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஜீரோ மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பூரா புரிஞ்சுங்களா? ஒன்றும் டவுட் இல்லைங்களே. அடுத்துக்கண்ணா, இப்போது 2 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1, 2, 3, 4 அப்படின்ற ஒரு செட்டு, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4. ரெண்டையும் என்ன பண்ண சொல்கிறாங்க? ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஏ ப்ளஸ் பி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏ இந்த எலிமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் ஃபஸ்ட்டையும் தான் ஆட் பண்ணணும், செகண்டையும் செகண்டையும் ஆட் பண்ணணும், தேர்டையும் தேர்டையும், ஃபோர்த்தையும் ஃபோர்த்தையும், ரைட்டுங்களா. இப்போ பாருங்கள், 1 + 1 = 2, 2 + 2 = 4, 3 + 3 = 6, 4 + 4 = 8. அடிஷன் புரியுதுங்களா? இதே மாதிரி தான் சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் இப்போ இதே சம்மில் 1, 2, 3, 4 - 1, 2, 3, 4 அப்படின்னு சப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதுதான் செய்ய போகிறீங்க. இந்த எலிமெண்ட்டோட இந்த எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணணும். 1 - 1 = 0, 2 - 2 = 0, 3 - 3 = 0, 4 - 4 = 0. இது ஜீரோ மேட்ரிக்ஸ். புரிஞ்சுங்களா? இப்போ இதே எலிமெண்ட்டில் உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் சொல்லித்தரேன். என்னது?
மல்டிப்ளிகேஷன். இப்போ ஏபி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1, 2, 3, 4 அப்படின்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரோ எடுக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் காலம் எடுக்கணும், ரைட்டுங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். 1 × 1 = 1 ப்ளஸ் 2 × 3 = 6, புரிஞ்சுங்களா? அதே மாதிரி செகண்டுக்கு, மொதல் ரோ செகண்ட் காலம், 1 × 2 = 2, 2 × 4 = 8 ப்ளஸ் 8. அப்புறம் ரெண்டாவது கீழே உள்ளது இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா, 3 × 1 = 3, 4 × 3 = 12. அடுத்துமா, 3 × 2 = 6, 3 × 4 = 16, புரிஞ்சுங்களா? இங்கே ரோ, இங்கே காலம், இங்கே ரோ, இங்கே காலம், இங்கே ரோ, இங்கே காலம், புரிஞ்சுங்களா? இதுதான் மல்டிப்ளிகேஷன்மா. அப்போ ஆன்சர் நம்பர் 1 + 6 = 7, 8 + 2 = 10, 3 + 12 = 15, 6 + 16 = 22. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஏபி மல்டிப்ளிகேஷனில். ஓகேங்களா கண்ணா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இன்ட்ரொடக்ஷன் போதும், சரிங்களா? அதுக்கப்புறம் சம்ஸில் போய் நம்ம நிறையா பார்க்கலாம். ஸோ நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா, பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.